ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது. இன்னொரு சுடுகாடு பார்த்தீங்கன்னாக்கும் ரப்பா ப்ரே, ரப்பா ப்ரேன்னு சொல்லிட்டு இது வந்து ரோஸ் மில்க்லேயே பண்ணக்கூடியது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட் பார்த்துட்டு எப்படின்ட்டு சொல்லுவாப்பில் சியாங் சியாங் சாப்பிடுவோம். வெளில பாக்க நமக்கு நார்மல் சமோசா இருந்துச்சு, உள்ள அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது பேரு ரபா பிரியாணி. இது ஆக்சுவலி எந்த ஊர்ல செய்வாங்க இந்த கண்ட்ரில? இது வந்து அம்மூர் கேளாங்க, சென்னையில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சென்னையில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நான் பாய் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல. ஆமா, யாரும் தெரியுதா? பரம்புடி பாய். பரம்புடி பாய் சென்னையில இருந்து ஒரு பாய். இவரு ஜபார் பாய். ஜபார் பாய், ஜபார் பாய் வந்து இந்த ரெசிபி வந்து போட்டிருந்தாரு. சரி சரி, அதுக்கப்புறம் நாங்களே செஞ்சு பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி என்ன நல்ல 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 பொருட்கள். மில்க் டேஸ்ட் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ரிச்சா இருக்கு, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. எந்த ஊர்ல செய்வாங்க தெரியாது எனக்கு அதை பத்தி. எல்லாமே இருக்கு. எனக்கு இது நிறைய பிடிக்கணும்னு தோணுதுங்க. பிடிச்சிட்டு பேசுறேன். குவி சாகுனா, குவினாக்கா பலகாரம். சாகுனாக்கா நம்ம ஊரில் ஜவரிசி இருக்குல்ல, ஜவரிசியில் செய்ய ஒரு பலகாரம். குவே சாகு. ஸோ குவி சாகு மலேசியாவோட ஜெல்லி மாதிரி சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. அது ரொம்ப எனக்கு அது பார்க்கவே செமையா இருக்கு. ஜவ்வரிசியான பாயசத்துல
இந்த டிஷ் இந்த டிஷ் குவே சாபு இதுவும் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இதுவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜவ்வரிசியில செஞ்சது தான் சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் சமோசா சாப்பிட்டாச்சு, இது சாப்பிட்டாச்சு, இந்த ட்ரிங்க் குடிச்சாச்சு. இது வேற லெவல். எனக்கு அப்புறமா பார்சல் கொடுக்கணும் வீட்டுக்கு. தேங்க்யூ. இவங்க தான் நம்ம சஃபீரா குட்டி. இவங்க இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் ஓடி வந்துட்டேன் பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாருங்க எல்லாருக்கும் பாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்க வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பேன் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி எல்லாரோடய உட்காந்து சாப்பிடறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அண்ணன் நிறைய பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாமே சாப்பிடுவோம், தொடர்ந்து சாப்பிடுவோம். பானியில் பொட்டேட்டோ நிறைய நிறைய மக்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது. அப்புறம் இந்த குவே சாகு பார்த்தீங்கன்னா அந்த குவே இதெல்லாம் வந்துனாக்கா இந்த நோம்பு டயத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து செய்வாங்க. பசாரமெல்லாம் சொல்லிட்டு இந்த பெரிய பசாரே போட்டிருப்பாங்க நோம்பு டயத்தில். பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான டிஷஸ் அங்கே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருளுமே வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிலாம் நான் வந்து சாப்பிட்டதில்லை. அதுவும் அண்ணன் வந்து பல விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது அதை சாப்பிட்றேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ஒன்று ஒன்றுமே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் சமோசாலே விழுந்துட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் சாப்பிடும் போது எனக்கு வீடியோவில் சாப்பிட்றதுனால யாரும் பார்த்து கண் வச்சுருவீங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. அதனால கம்மியாக சாப்பிட்றேன். வீடியோ முடிச்சது நிறையா சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் சொல்லுவாங்க அடுத்ததை. இது வந்து திடீர் ஏற்பாடு தான். நம்ம வந்து திடீர்னு காலைல முடிவெடுத்து அப்போ செஞ்சது தான். இப்போ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி இன்னும் வேற மாதிரி செஞ்சுருக்கலாம். இது வந்து சிம்பிளாக பண்ணாமல் இது நார்மலாக எதுவுமே செய்கிறது தான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செஞ்சு சாப்பிடுவோம் எப்பயுமே. இன்னொரு நேரத்தில் வந்து நம்ம வந்து இவனுக்கு தாண்டி நம்ம வந்து அந்த உணவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இவனுக்கு நம்ம இருக்கிறோம்ல இவனுடைய அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல. நபி கூட சொல்லி கூட தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம வந்து நோம்பு விட்டும் போது நிறைய அந்த பலகாரம் செஞ்சு வச்சிருப்போம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. இப்போ பிள்ளைங்களா சாப்பிடுவாங்க, நம்மளை எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற போது ஒரு ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த ஹாப்பினஸ் காண்டி நம்ம பண்ணுறது இந்த அழகழகாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் காண்டி தான். எனக்கே வந்து இதெல்லாம் பார்த்து இது சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம உங்க வீட்டில் உட்காந்து இந்த சாப்பிடும் போது எனக்கு இன்னைக்கு உண்மையாவே நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நீங்க கூப்பிட்டோன்னு சரி நீங்க கிளம்பி வந்தீங்களா சரி ஓகே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னே அதுதானே நம்மளோட வேலை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இது நாங்க வந்து பட் நாங்க என்ன நோக்கத்துல நாங்க ஷேர் பண்றோம்னா நாங்க எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற இந்த இடத்துல நாங்க ப்ரூவ் பண்றோம். நாங்க என்னதான் இதா இருந்தாலும் சரி என்ன பாத்தீங்கன்னா தெரியும் நான் இருக்கிறேன் தம்பி சேம் இருக்காப்புல அப்படியே அண்ணா இருக்காப்புல அண்ணா வந்து பிஹைண்ட்ல இருக்கிறாப்புல உள்ள வரல முத்தண்ணன் வாலாஜி இருக்காப்புல எல்லாமே நாங்கெல்லாம் ஒண்ணுதான். நாங்க வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறோம். நாங்க எப்பயுமே ஒண்ணுதான். எப்பயுமே எப்படி முன்னாடி இருந்தோமோ அப்படிதான் இப்பயுமே எப்பயுமே நாங்க எல்லாமே ஒண்ணுதான் சரிங்களா. எப்பயுமே ஒத்துமையா ஒத்துமையா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.